மாற்றுக்குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜே ஸ்டெல்லா. இன்னைக்கு பரபரப்பா ஓடிட்டு இருக்க நம்ம சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா, மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா பண்ற சில விஷயங்கள் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிருக்குங்க. அதுவும் பாத்தீங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன், ஈவென்ட் ஷோ, அப்புறம் பாத்தீங்கன்னா கார்பரேட் ஆஃபீஸ்ல நடக்கிற சில ஈவென்ட் ஷோ, கிளப், ஹப், எல்லா இடத்துலயுமே, ஏங்க மேரேஜ்ல கூட தாங்க, எல்லா இடத்துலயுமே இவங்க இல்லாத இடமே இல்லை. இவங்க அங்க இருந்தாதான் அந்த இடமே கம்ப்ளீட் ஆகுது. அந்த அளவுக்கு வைபை கிரியேட் பண்ற ஒரு பர்சன்ஸை பத்தி தான் நம்ம பேச போறோம். வணக்கம் ராதாகிருஷ்ணன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட ஷோஸ்லாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி கொஞ்சம் சில வார்த்தைகள். ஸோ மை நேம் ராதாகிருஷ்ணன் தான். ஸோ அதை ஈவெண்ட்டுக்காக நான் வந்து நேம் பெருசாக இருக்கிறதுனால கிறிஷ் அப்படின்றதுனால டிஜே கிறிஷ் அப்படின்றது நல்லா இருக்குன்ட்டு அதையே வச்சுட்டேன். தென் அப்பார்ட் ஃப்ரம் டிஜே இது பேஷனாக பண்ணிட்டுருக்கேன். அது தென் நான் ஹெச்பியில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சைட்டில் அப்புறம் எம்எஸ்சி முடிச்சதுனால எம்எஸ்சி முடித்தேன், அதனால் சைட்டில் ஐடி ப்ரொஃபஷன் அது ஒரு பக்கம், அண்ட் ஃபேஷனுக்காக ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம். அப்பா இதுக்கெல்லாம் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? ஷிஃப்ட் பேசிஸ் தான் எனக்கு, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட். ஸோ ஈவன் தோ ஈவெண்ட்ஸ் எதனா இருந்தா நான் மேக்ஸிமம் லீவ் போட மாட்டேன், பட் ஈவெண்ட்ஸ்க்கு மட்டும் பர்மிஷன் கேட்பேன். ஸோ அந்த அதை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மோர் தென் 8 இயர்ஸ் ஆயிடுச்சு ஈவெண்ட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ 2 இயர்ஸ்ல இன்னும் அது 10 இயர்ஸாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ மீன்வைல் நான் கம்பெனி ஜாயின் பண்ணி 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது 9 இது 8, ஸோ பேரலாக போயிட்டு இருக்கு. உங்களோட மெயினான பேஷன் எது? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து டான்ஸ் தான், ரெகனைஸ் ஆனதே டான்ஸ் தான். டான்ஸர் காலேஜ்லையும் டான்ஸ் தான், அடாப்டியூன் இன்டர் காலேஜ் காம்படிஷன் ஃபுல்லாக டான்ஸ் தான். டான்ஸ்லேருந்து நம்ம டான்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின் போது ஹோஸ்ட் ரொம்ப பிடிக்கும், ஆங்கரிங் பண்ணுறது. இப்போ நீங்கள் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது ஓகே இவ்வளோ பேசணும் போலே அப்படின்னு தோணுச்சு. இது நெக்ஸ்ட் வந்து காலேஜில் நடக்கிற கல்ச்சுரல்ஸ்க்குலாம் ஹோஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்லாம் வரும்போது டிஜேஸ் கொஞ்சம் பிடிச்சது. அப்போ தான் டிஜேவும் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கூட உட்காந்து கிளாஸ் எதுவுமே போனதில்லை. ஈவன் தோ டான்ஸுக்கும் போனதில்லை, எம்சி வந்து லைக் எல்லாரையும் பார்த்துக்கிறதும், டிஜேவும் அப்படிதான் ஃப்ரெண்டு மூலிமா அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு. வித்தின் 2-3 வீக்ஸில் நான் முடிச்சிட்டேன். அப்படி அது பிக்கப் ஆயிட்டு இப்போ டான்ஸ்ன்றதே மறந்து டிஜேவா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எம்சின்னு சொல்லியிருந்தீங்க, அதுல என்ன மாதிரி ப்ரோக்ராம் ஈவென்ட் ஷோலாம் கண்டக்ட் பண்ணிருக்கீங்க? எம்சியோட ஃபுல் ஃபார்ம் வந்து மாஸ்டர் ஆஃப் செரமனின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷோ வந்து என் டு என் ஹேண்டில் பண்றது எம்சியா இருக்கும். பட் அது வேரியஸ் ஆஃப் நேம் இருக்குல்ல. இப்போ நீங்க வந்து இங்க டிவியில பண்ண விர்ச்சுவல் ஜாக்கி விஜே சொல்லுவாங்க, அண்ட் இங்க அதர் தென் ஷோஸ்ல பண்ண அவார்ட் வினிங்ல ஹோஸ்ட் பண்ணுவாங்க, ஆங்கரிங் பண்ணுவாங்க. அது ஈவெண்ட்டுக்குள்ள வரும்போது எங்களோட கம்யூனிகேஷன் வந்து எம்சியா தான் இருக்கும். ஸோ எம்சி வண்டாரம் தான் கேட்பாங்க தவிர ஹோஸ்ட் ஆங்கர் வண்டாரெல்லாம் கேட்க மாட்டாங்க. டிவி அந்த மாதிரி மீடியா பிளாட்ஃபார்ம்ல தான் விஜே சொல்லுவாங்க. ஸோ எம்சின்னும் போது என் டு என் பார்ட் எங்ககிட்ட தான் இருக்கும். ஒன்ஸ் ஈவெண்ட்ஸ் ஒன்ஸ் ஸ்டார்ட் அப் 9 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதோட தமிழ் தாழ்வாரத்துல இருந்து அண்ட் ஈவினிங் முடிக்கிறது ஒரு நேஷனல் அந்த வரைக்கும் எங்க கிட்ட தான் ஃப்ளோ இருக்கும். ஆமா, சோ ஈவன் எது கம்யூனிகேட் பண்ணாலும் எம்சி தான் கம்யூனிகேட் பண்ணுவாரு ஆடியன்ஸ்க்கு. ஓகே, செலிபிரிட்டிஸ்லாம் ஷோஸ்லாம் நீங்க ஷோஸ் பண்ணிருக்கீங்களா? ஈவன் ஷோஸ்லாம் செலிபிரிட்டி லாஸ்ட் வீக் எனக்கு தரன் சர்ப்ரைஸா அப்படிஞ்சது வந்து சூர்யாவோட ஈவென்ட். சூர்யா சார் வந்தாரு, நடிகர் சூர்யா வந்தாரு. அப்போ அவர் வந்து மிட் ஆஃப் ஷோ தான் எனக்கு வரதே தெரிஞ்சது. சோ அப்பதான் வந்து அவர் வந்து விஷ் பண்ணாரு. அண்ட் ஈவன் சிங்கர் கிறிஷ் அவரும் வந்து கன்சோல்குள்ளேயே வந்து எப்பவுமே வெளியிருந்து தான் விஷ் பண்ணாங்க நிறைய பேர். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் வந்து பர்சன் செலிபிரிட்டி ஆஸ் அ சிங்கர் வந்து கன்சோல்குள்ளே தான் எங்களோட கன்சோல் இருக்கும், பேக்ட்ராப் இருக்கும், அதுக்குள்ளேயே வந்து வந்து விஷ் பண்ணார் நல்லா பண்ணுற அப்படின்ட்டு வந்து எங்கிட்ட வந்து விஷ் பண்ணும்போது ஈவன் அவர் வந்து நம்பரே வந்து வாங்கிட்டு இருந்தாரு. ஸோ உங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்டு கேட்டார், கார்டு இல்லை நம்பர் கேட்டாரு, நம்பர் மட்டும் கொடுத்தேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது, ஓகே அவங்களுக்கும் நம்மளது பிடிக்குது அப்படின்ட்டு. பட் அக்ராஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனது சென்னையில் இருக்க எல்லா 5-star ஹோட்டலும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எல்லா ஷோஸும் பண்ணியிருக்கேன், ஹில்டன், ஹயாத் அண்டு தாஜ். ஸோ இந்த மாதிரி ஹோட்டல்லாம் போனால் நமக்கு சின்ன வயசில் ஆசை இருந்தது, வெளியிருந்து பார்த்துருக்கோம். பட் செய்வன்றா வந்து நம்ம ஈஸியா போலாம். இது வரைக்கும் எவ்வளவு ஷோஸ் நீங்க பண்ணிருப்பீங்க, அதுல சில ஷோஸ் எல்லாம் மறக்க முடியாத ஷோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? சில லைஃப் டைம் இப்பெல்லாம் நான் நினைச்சு கூட பாக்கல இப்படி நடந்திருக்கேன் அப்படின்னு, அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா? ரொம்ப மறக்க முடியாதது சச்சின் டெண்டுல்கர் டான்ஸ் ஆனது. அது வந்து மறக்க முடியாது, ஏன்னா அவர் வந்து இருங்காட்டுக்கோட்டையில வந்து ஒரு F1 ரேஸ் வந்து சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது. ஸோ அதுக்கான பிளாக் ஹோஸ்ட்ல சச்சின் டெண்டுல்கர் தான் வந்தாரு. ஸோ அப்போ வந்து லேப் ஒவ்வொரு லேப் முடியும் போதும் பிரேக் இருக்கும், அந்த பிரேக்ல நாங்க போய் டான்ஸ் ஆடணும். தென் வந்து
அனதர் செலிபிரிட்டினா இப்போ ரீசெண்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சது லெஜண்ட் சரவணா, அவரோட டாட்டர் மேரேஜுக்கு நாங்கள் தான் டான்ஸ் பண்ணோம். ஸோ அப்பவும் வந்து அவரு அப்போ அவரு ஃபெமிலியர் கிடையாது, பட் ஆஸ் எ பிஸ்னஸ் மேனா தெரியும். பட் அவர் மூவி நடிச்ச பண்ணி தான் ரொம்ப ஃபெமிலியர் ஆனார். ஸோ அவர் டாட்டர் மேரேஜுக்கும் நாங்கள் பண்ணும்போது அதுவும் கொஞ்சம் வைபா இருந்தது. ஹயாத்ல ஹயாத்ல பண்ணீங்க? ஹயாத்ல வந்து அது சங்கீத் தான், அது சங்கீத் மேரேஜ் வந்து ஐடிஸ்ல நடந்தது. ஓகே ஓகே. சோ அது கொஞ்சம் மறக்க முடியாது. சரி, இப்போ நீங்க வந்து டிஜேவா பண்ணும்போது அந்த சாங்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்றீங்க? அந்த மக்கள் ஆடியன்ஸ் கேத்த மாதிரி எப்படி செலக்ட் பண்றீங்க? அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி க்ரௌட் தான். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரூரல் அண்ட் சிட்டி அப்படி ரெண்டு டைப்பா இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ரூரல் சைடு அவுட் ஆஃப் தி சென்னை போறோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து காஞ்சிபுரம் தாண்டி போறோம், இல்ல வேலூர் சிவகாசி இந்த மாதிரி சைடு போவோம். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில்லேஜ் எஃபெக்ட் மாதிரி அந்த க்ரௌட் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் போகும். லைக் 90s சாங்ஸ், கொஞ்சம் மெலோடி சாங்ஸ், லேட்டஸ்ட் சாங் போட்டால் அவங்களுக்கு புரியாது, இங்கிலீஷ் சாங் கூட சுத்தமா புரியாது. ஸோ இங்க இப்போ நான் சென்னைக்குள்ள பண்றேன், இப்போ எக்ஸாம்பிள் இங்க ரெசார்ட்ல பண்றோம், இல்ல அவரு பார்ட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பண்றோம்னா அங்க வந்து நான் 90s சாங் போட்டா அவங்க கொஞ்சம் காண்டாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 90s சாங் அவ்வளவும் தெரியாது. மேபி இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் 2K கிட்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற வைப் BTS போடலாம், இங்கிலீஷ் சாங் வரணும். ஸோ அந்த மாதிரி பாப் சாங்ஸ் எல்லாம் போட்டா அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஆடியன்ஸ் பல்ஸ் பொறுத்து எல்லாமே மாறும். ஸோ பாக்குற வியூ பொறுத்து, ஸோ இவங்க இந்த ஆடியன்ஸ் அப்படின்னும் போது நம்ம அதை செப்பரேட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு டிஜே பண்ணணும்னா அவருக்கு பேசிக்கான திங்ஸ் என்ன வேணும்? இது வந்து ஃபேஷனேட்டா இருக்கணும் அண்ட் மியூசிக் டைமிங் சென்ஸ் இம்பார்ட்டன்ட்டா? டைமிங் சென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா கவுண்டர் நம்ம நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும். சம்டைம் இப்போ அன்னைக்கு நான் சொன்ன சூர்யா சார் ஃபங்க்ஷன்ல பண்ணும் போதே அவரு அங்க ஒரு க்வெஸ்சன் கேம் நடத்துனாங்க. அந்த கேமுக்கு ஒவ்வொரு ஆன்சர் பண்ணும்போது ஒவ்வொரு சாங்ஸ் ஆஃப் கவுண்டர் தான் போட்டேன். வேர்ட்ஸ் போட வேர்ட்ஸ் போட்டால் மேபி அவங்க அஃபெக்ட் ஆகிட்டோம். ஆனால் விஐபி எல்லாமே நான் நார்மலாக ஒரு குத்து சாங் போட்டாலே ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஐபி அவங்க. ஸோ அந்த க்ரௌடு, ஸோ க்ரௌட்லேயே நம்ம அப்படி பிரிச்சுக்கலாம். இப்போ கானா சாங்ஸ்லாம் சில பேர் லைக் பண்ணுவாங்க, சில பேர் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ சில ஆடியன்ஸ் வந்து கானா சாங் போட்டால் லோக்கலாக ஃபீல் பண்ணுவாங்கன்றான். சில பேர் கானா சாங் தான் ரொம்ப பிடிக்கும். பட் நமக்கு எல்லாமே பிடிக்கும். நான் ஆஸ் எ டிஜே தானா எனக்கு கானா சாங் போடலாம் பிடிக்கும், மெலடி குத்து பாப் எல்லாமே போட பிடிக்கும். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன டேஸ்ட் அதான் மெயின், என்ன அவங்களுக்கு வேணுமோ அதுதான் கொடுக்க முடியும். ஸோ அந்த இடத்துல நான் வேர்ட்ஸ் எதனா கலாய்க்கிற மாதிரி போட்டால் அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் சாங்லேயே வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணேன். இந்த வேர்ட்ஸை பொறுத்து இப்போ அவங்களோட டாக்டர் பேசும்போது ஆனந்தையாடை சாங் ப்ளே பண்ணேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள் இது சொல்கிறேன். இந்த மாதிரி வேர்ட்ஸ் சொல்லி யாருமே ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால, இதுவே ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸு அவுட் டே அவுட் அந்த மாதிரி டிஜே கேட்டாங்கன்னா அங்கே நம்ம ஃப்ரீடமாக பண்ணலாம். எனி சாங்ஸ் எனி வல்கரிக்கெலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்கிட்ட சொல்லிடுவாங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம். ஸோ அந்த ஃப்ரீடம் கொடுத்துட்டா நம்ம இஷ்டம் தான். லைக் ஜிபி முத்து டைலாக் என்ன எவ்வளவோ இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் போடலாம். அதனால சாங் மட்டும் இல்லை டைலாக்ஸ் டைலாக்ஸும் போடலாமா? அது வந்து கவுண்டர்ஸில் டைமிங் தான் முக்கியம். அவங்க பேசும்போது த்ரோ பண்ணோம், அவங்க அவங்க என்ன பேச வராங்களோ அதுக்குள்ளே நம்ம இங்கே ரெடியாக இருக்கணும். சாஃப்ட்வேர்னா சாஃப்ட்வேர்ல இல்ல, சாஃப்ட்வேர் நம்ம டைப் பண்ண தான் ஓம் சிவம் எல்லா சாங்ஸும் எல்லாம் ஃபோல்டர்ல இருக்கும். ஓம் சிவம் ஓஎம் டைப் பண்ணா அது வரும். வந்து வந்துரும். சோ இதுக்கு கிளாஸ் கூட இருக்கா? டிஜே கிளாஸ் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா சர்டிபிகேட் ஒரு கோர்ஸ் இருக்கு. இப்ப எக்ஸாம் நம்ம என்ன ஜாவா படிக்கிறோமா அந்த சர்டிபிகேட் தரல, அதே மாதிரி டிஜேக்கும் கோர்ஸ் இருக்கு. சர்டிபிகேட் வித் என்ன சொல்றது ஒரு பெரிய ஸ்டுடியோஸ்லாம் இருக்கு. இந்த பிராண்ட்ல தான் நாங்க டிஜே சொல்லி தரோம்ட்டு. பட் நான் அங்கெல்லாம் போய் படிக்கல. ஈவன் யூடியூப்ல பார்த்து நிறைய கத்துட்டேன். ஃப்ரெண்டு மூலமா அவரு சொல்லி நிறைய கத்துட்டேன். ஸோ பேலி டிஜே பேலி அவரு. ஸோ அவரு மூலியமா தான் நான் வந்து கத்துட்டு இன்ஸ் எடுப்போம். லைக் அவர் கத்துறத வச்சு கத்து கொடுத்த வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு இன்ஸ் எடுத்து யூடியூப்ல அந்த இன்ஸ நோட் பண்ணி அதுல இருந்து நம்ம பிராக்டிக்கல் தான் தப்பு தப்பு பண்ணி பண்ணி கத்து கத்து அதை எப்படி சொல்றது நோண்டி நோண்டி அந்த டெக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோலரை வந்து செக் பண்ணி செக் பண்ணி இது மெர்ஜ் ஆகுமா மெர்ஜ் ஆகுதா சிங்க் பண்ண முடியுமா சிங்க் பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்து பார்த்து ஒரு கட்டத்துல நமக்கு ஓகே இதுதான் அதுன்ட்டு ஃபிக்ஸ் ஆன பின்னு ஷோக்கு போக வேண்டியதான்.